ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம நேற்று கமல் சாரோட எபிசோடில் நடந்த முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பற்றியும், இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அட்டகாசமான ரெண்டு ப்ரோமோ பற்றியும் தான் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்க மட்டும் தான் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோ கொள்ள போகலாம். நேற்று கமல் சாரோட என்ட்ரி வந்த உடனே ஃப்ரைடே நடந்த விஷயங்களை நம்மளுக்கு காட்டினாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே நிஷா வந்து ஜித்தன் ரமேஷை காலில் எட்டி உதைக்கிற மாதிரி ஒரு சீன். என்னடா இது, இவங்க எதுக்கு அவங்கள எட்டி உதைக்கிறாங்கன்னு பார்த்தா, ஏதோ விளையாட்டாக நான் எட்டி உதைச்சேன், தெரியாமல் பண்ணிட்டேன். இவங்க சாரி கேட்குறதும் ஜித்தன் வந்து கூச்சிட்டு போகிறதும் அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயமா தெரிஞ்சுது. அண்ட் இதை ரியோ வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதோ சமாதானம் பண்ணி வச்ச மாதிரி காட்டுறாங்க. ஸோ இது வந்து எபிசோடில் கண்டென்ட்டே இல்லாமல் நம்மளுக்கு காட்டின மாதிரி இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தோம்னா சோம்சேகர் ஒரு சாக்லேட்டை அவரோட சூட்கேஸ்குள்ளே ஒழிச்சு வச்சிருக்காரு. இதை வந்து அவரோட துணியை மடிச்சு வைக்கும்போது பார்த்த அர்ச்சனா என்ன என்னென்னு கேட்க போது, இல்லை எனக்கு உள்ள என்ட்ரி ஆகும்போது இந்த பிக்பாஸ்குள்ளே ஒருத்தவங்க கொடுத்தாங்க, ஸோ வெளியில் நான் போனேன்னா எனக்கு பிடிச்ச ஒருத்தர்கிட்ட கொடுக்கறதுக்காக வச்சிருக்கேன்னு அவரை வந்து வச்சு ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களுமே நம்மளுக்கு ஸோ ஃப்ரைடே எதுவுமே பெருசாக நடக்கலை அப்படின்றதான் காட்டுது. ஸோ கமிங் பேக் டு த மெயின் பாயிண்ட், அடுத்ததாக கமல் சாரோட என்ட்ரி வந்த உடனே டைரக்டாக என்ன பிரச்சனை அவங்களுக்குள்ள அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ சுமங்கலி மேட்டர்லேருந்து மங்களகரமாக ஆரம்பிப்போம் அப்படின்னு ஒரு பஞ்ச் டைலாக் கூட. பெண்கள் நீங்கள் இந்த மேட்டர் பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு அனிதா பேசுறது எப்படி ஃபீல் ஆச்சுன்னு கேட்டப்போ, ஸோ ஒவ்வொருத்தராக பெண்களை கேட்கும்போது அர்ச்சனால இருந்து சம்யுக்தா நிஷா இவங்க எல்லாருமே வந்து இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணிருக்க வேணாம்னு சொன்னாங்க. ஆனால் சனம் சிவானி இவங்க ரெண்டு பேர் மட்டும் இதில் பேசுனதுல எந்த தப்பும் தெரியல, கரெக்டான இடத்துல தான் பேசியிருக்காங்கன்னு அவங்களோட ஸ்டாண்டில் நின்னுருந்தாங்க. அண்ட் ஃபைனலி அனிதாக்கு சர்ப்ரைசிங்காக இந்த விஷயத்தில் எந்த தப்பும் இல்லை, நீங்கள் செஞ்சது தப்புன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் செய்ய வேண்டிய விஷயத்த சின்ன பொண்ணாக இருக்கக்கூடிய நீங்கள் செஞ்சுருக்கீங்க, நான் மட்டும் இல்லை நம்ம எல்லாருமே பெரியாரோட அந்த கோட்பாடுகளை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பேசுறது தானே உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா, ஆமாம் சார்ன்னு ரெண்டு பேரும் கை தூக்குனாங்க அர்ச்சனாவும் நிஷாவும். பட் அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி, இந்த இடத்துல பேசாமல் வேறு எந்த இடத்துல பேசுவாங்க அப்படின்னு சுரேஷோட முகமே விளங்கலை. ஸோ ஐயையோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வீணாக போயிடுச்சு அப்படின்னு அனிதாக்கு பயங்கர சந்தோஷம். ஸோ பாலாவை நீ மட்டும்தான் எனக்கு கடைசி வரைக்கும் ஃபஸ்ட்லேருந்து இது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த ஒரே ஆள்னு பாலாவை கட்டி பிடிச்சி கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்க்கவே வந்து நம்மளுக்கு ஏதோ நம்ம ஏதோ சாதிச்ச மாதிரி இருந்துச்சு. இல்லை கமல் வந்து அனிதாக்கு சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லை, சுரேஷ் சக்கரவர்த்தி ஒருவேளை நீங்கள் அந்த ஒரு கிராமத்தாரோட கேரக்டரில் இருந்து அதை பேசியிருப்பீங்களோ அப்படின்னு, அவரே நீங்கள் பேச அந்த தப்பு தான் ஆனால் ஒருவேளை நீங்கள் கேரக்டரில் பேசியிருப்பீங்க அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய ஷாக்காக இருந்துச்சு சுரேஷ்க்கு. இல்லை சார் நானும் உங்களை தான் ஃபாலோ பண்ணுறேன், இந்த மாதிரி புதுமையான கருத்துக்கள்லாம் எனக்கும் பிடிக்கும், நான் ஒன்றும் பேக்வேர்டாக திங்க் பண்ணலன்னு அவர் என்ன தான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாலும் அவரோட அந்த ரெஜிஸ்டர் பண்ண வார்த்தைகள் வந்து நம்ம மனசில் இருக்குதுன்றதை அவர் மறந்துட்டு பேசுகிறாரு. இருக்கட்டும், நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகலாம். அடுத்ததை வந்து பாலா நீங்களே சொல்கிறீங்களா என்ன சூடான பிரச்சனை அப்படின்னு கமல் சார் கேட்க, இல்லை சார் ஒரு 15 நிமிஷம் தூங்கிட்டேன், எனக்கு முதல் வேறு யாராவது வேலை பார்த்துருக்கலாம் அப்படின்னு அன்றைக்கி நடந்த விஷயத்தை மறுபடியும் கமல் சார்கிட்ட இவர் சொல்கிறாரு. ஆனால் கமல் சார் இன்னும் நிறையா சூப்பரான விஷயங்களை நல்லா பார்த்துட்டு வந்திருக்காருன்றது நம்மளுக்கு இப்போ அவர் சொன்ன பதிலிருந்து தெரியும். அதாவது அன்பை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக உள்ளே யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை நீங்கள் வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இதை மீன் பண்ணுறது வந்து அர்ச்சனாவை, அர்ச்சனா அம்மா பாசத்தை காட்டி உங்ககிட்ட அன்பா கிட்ட வராங்கன்னா அது போலியா இல்லை நிஜமா இதெல்லாம் ஏன் பார்க்குறீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க, இல்லை நீங்களே வச்சுக்கோங்க வேணாம் அப்படின்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பாலாஜிக்கு ஒரு அறிவுரை. அதே நேரத்தில் யாருமே தூங்கும்போது எழுப்புனா சில நேரத்தில் கோவப்படதான் செய்வாங்க, ஏன் நான் கூட தான் கோவப்படுவேன் அப்படின்னு அவரோட பாலாஜிக்கான ஆதரவையும் அந்த இடத்துல பதிவு செஞ்சார். அடுத்ததான் நம்ம எல்லாருமே எப்படி ஃபன்னாக ஒரு வேல்முருகன் மாட்டிட்டு தவிச்சதை ரசிச்சோமோ அதே மாதிரி கமல் சாரும் ஒரு கேப்டனாக இருந்துட்டு, அதாவது கிளினிக் டீமோட கேப்டனாக இருந்துட்டு அர்ச்சனா சொல்கிறதையும் கேட்டு நடந்துக்கணும், பாலாவையும் போய் எழுப்பணும், ஸோ அவர் நம்மளை அடிச்சிருவாரோன்ற பயத்தில் நான் இருந்தேன் சார்ன்னு அவர் சொல்லும்போது பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. அடுத்ததாக ரியோ கிட்ட கமல் சார் கேட்கும்போது, அதாவது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அர்ச்சனாவும் பாலாவும் திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆகி உள்ளே வரும்போது, ஏன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருந்தீங்க அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கேட்குறப்போ, உண்மையிலேயே எனக்கு ஒரு ஷாக்காக தான் சார் இருந்துச்சு, ஏன் இப்போ வரைக்கும் கூட என்னால் வந்து அவ்வளோ ஈஸியாக பேச முடியல பாலாட்ட, அது எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் அதுக்கு அர்ச்சனா கிட்ட நான் கேட்ட ரீசனுக்கு அவங்க ஒழுங்காக அவங்க ரீசன் கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு, திடீர்னு போய் சமாதானம் ஆகிட்டு வந்தாங்களேன்னு எனக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் சார் இருந்துச்சுன்னு நம்ம நினச்ச அதே விஷயத்த அவரும் சொல்லியிருக்காரு. கமல் சார் ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறதுக்குள்ள இங்கே ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அர்ச்சனா சோமு அண்ட் ரியோக்கு நடுவில். ஸோ இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஏன் கமல் சார் இதை அன்பை வந்து அவர் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னார், ஏன் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் எடுத்துக்கணும்னு சொன்னார் பாலாட்ட, அப்போ இவன் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு இடத்துல நான் காட்டின அன்பை ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லியிருப்பான் அப்படின்னு இவங்களாவே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அண்ட் பிரேக் முடிஞ்சு கமல் வரும்போது கம்பல்சரியாக இந்த விஷயத்தை பற்றி டீப்பாக பேசணும்னு ஒரு தாட்டோடய வந்திருக்கார் போல இருக்கு. ஸோ ஆரி சொல்லுங்கள் உங்களுக்கு நடந்ததை பற்றி. ஸோ நம்ம எல்லாருமே வந்து நீங்கள் ரொம்ப நீட்டி முழக்க பேச வேணாம், கம்மியாக ஷார்ட்டாக பேசுங்கன்னு ஒன்று, அந்த ஜெயிலு கூட போயிட்டு கூட உங்களோட விஷயங்களை நல்ல ஷார்ட்டாக வந்து நீங்கள் கிறிஸ்பாக சொல்லியிருந்தீங்க, அது என்ன தான் பிரச்சனை அப்படின்னு ஒன்று ஆரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அர்ச்சனாவை தாக்கி தான் பேசியிருந்தார், தாக்கின்றதோட உண்மையாக தான் பேசியிருந்தார். ஸோ யாரெல்லாம் ஆரியை வந்து போரிங் அப்படின்னு சொன்னீங்கன்னு கை தூக்க சொன்னால், ஆக்சுவலாக அதுக்கு சில பேர் கை தூக்கியிருந்தாங்க. அண்ட் ஒரு விஷயத்தை ஆணி அடித்த மாதிரி க்ளீனாக வந்து புரிய வச்சுட்டாரு கமல். வெளியிலேருந்து பார்க்குற எங்களுக்கு அவரை விட போரிங்காக இன்னும் நிறைய கண்டஸ்டன்ஸ் தெரியறாங்க அப்படின்னு ஒன்று, ஆமாம் சார் எங்களுக்கும் தெரியறாங்க அப்படின்னு சுரேஷ் சொன்னோன்னே, இதையே நீங்கள் ஆனால் பேசலை அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை சார் எல்லாரும் சேர்ந்து ஆல்ரெடி வந்து அந்த மாதிரி கண்டஸ்டண்ட்டை
நாங்கள் கேப்டன்சி டெஸ்ட்டுக்காக நாங்கள் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டோம், அதனால் அவரை வந்து போரிங்கில் போட முடியாது அப்படின்னு பொதுவாக பேசுகிறாரு. ஸோ இது யார் அவர் மீன் பண்ணுறாருன்றது தெரியல. அடுத்ததாக சரி, பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக்ன்றது சோம்சேகர் அப்படின்னு எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க, எத்தனை பேர் அந்த அஞ்சு பேர் ஓட்டிங்கில் வந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பயங்கர கன்ஃபியூஷன், ஒருத்தருக்கு கூட தெரியல யார் ஓட்டு போட்டாங்க சோம்சேகருக்குன்னு. ஸோ பேசிக்கலி இங்கே ஆரி சொல்கிற மாதிரி தான் ஒரு ஃபேவரிசம் நடக்குது. ஸோ யாரையோ காப்பாற்றணுன்றதுக்காக யாரையோ பிடிச்சி ஜெயிலில் போட்டுறீங்கன்றதை பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் வீக் இது நடக்காதுன்றது கன்ஃபார்ம், ஏன்னா இவ்வளோ ஆணித்தரமாக கிளீனாக ப்ரூவ் பண்ணிட்டாரு ஆரி அண்ட் கமல். அடுத்ததான் இந்த 11 பேர் நாமினேட் ஆனவங்கள முதல் முதலா காப்பாற்றப்படுறவங்க யாருன்றத அறிவிச்சிருந்தாரு. வேற யாரும் இல்லை, சனம் தான். அந்த டைம்ல அந்த அர்ச்சனா கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் பத்தி அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அதாவது லெமன் நான் கேட்டேன், அவங்க கொடுக்கல, அதுக்கப்புறமா அவங்களும் எடுத்துக்கோனாங்க, அவங்களோட முகமே சரியில்லைன்னொன்னே, சார் இங்கே இருக்கவே எனக்கு பிடிக்கல சார், நான் வெளியில் போயிடுறேன், நான் ரொம்ப ஃபன்னான ஆள் அப்படின்னு தலை மேலே கையை வச்சுட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அர்ச்சனா. பட் அட் த சேம் டைம் சனம் காப்பாற்றப்பட்டது வந்து அன்டவுட்லி நம்மளுக்கு தெரியும், ஏன்னா அவங்க நிறைய பேரால் இந்த வீக் வந்து கார்னர் ஆயிருந்தாங்க. அதுக்கடுத்து தான் நீங்கள் எல்லாருமே வந்து 10 பேர் மிச்சம் இருக்கீங்க இல்லையா நாமினேஷனுக்கு உள்ளவங்க, அவங்க எல்லாருமே வந்து பேர் பேராக உட்காருங்கன்னு சூப்பரான பேர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ரியோ அண்ட் நிஷா. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரியோவை காப்பாற்றிட்டாங்க. அடுத்ததான் அஜித் அண்ட் ரம்யா, அஃப்கோர்ஸ் ரம்யா வந்து காப்பாற்றப்படுறாங்க. அதுக்கு அடுத்த பேர் பார்த்தோம்னா பாலாஜி அண்ட் வேல்முருகன், அண்ட் பாலாஜி இஸ் சேவ்ட். அதுக்கு அடுத்ததான் பார்த்தோம்னா அனிதா அண்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி. அஃப்கோர்ஸ் அனிதா இஸ் சேவ், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் இவங்க ரெண்டு பேர் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, சோம்சேகர் அண்ட் ஜித்தன் ரமேஷ். பட் ஜித்தன் ரமேஷ் இஸ் சேவ்ட். ஸோ யார் யாரா இந்த கேங் ஃபார்மேஷன் அப்படி இல்லைனா ஒழுங்கான பதில் சொல்லாமல் டிப்ளமேட்டிக்காக இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த வீக்கு மாட்டிக்கிட்டாங்க. ஸோ மிச்ச பேரை பற்றி நான் நாளைக்கு தான் பேசுவேன் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பயங்கர ஷாக் கொடுத்துட்டு பாதியோட கிளம்பிட்டாரு. அண்ட் இன்றைக்கி வந்திருக்கிற ப்ரொமோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இன்றைக்கி எல்லாரும் டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கும்போது ஆஜித்தோட முகத்தில் பயங்கரமான கவலை. ஸோ சொல்லுங்கள் ஆஜித், நீங்கள் தான் போன வாரமே சொன்னீங்களே யார் போவாங்கன்னு, இந்த வாரம் நீங்கள் போவீங்களா இல்லை யார் போவாங்க அப்படின்னோடனே வேல்முருகன் நான் தான் போவேன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்றாரு. ஓ நீங்களும் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னோடனே நம்மளுக்கு அடுத்த ஃப்ரேமில் என்ன காட்டுறாங்கன்னா வெளியில் யாரையோ அனுப்புற மாதிரி காட்டுறாங்க, ஆனால் எக்ஸாக்ட்லி யாருன்னு தெரியல. ஸோ சனம் அண்ட் வேல்முருகன் மிஸ்ஸிங், யாராக இருக்கும்னு தெரியல. அண்ட் எஸ், த செகண்ட் ப்ரோமோ நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதான், சுச்சி உள்ளே வராங்க. எஸ் மிர்ச்சி சுச்சி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸான சிங்கர். வர்றதுக்காக ஆல்ரெடி 14 days அவங்கள வந்து குவாரண்டைன் பண்ணி ஹோட்டலில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் அவங்க சந்திச்சது கூட நம்ம நியூஸில் படிச்சிருப்போம். உள்ளே வரும்போதே பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு வராங்க, ஆனால் அவங்கள பார்த்த சுரேஷ் சக்கரவர்த்தியோட முகத்தில், அர்ச்சனாவோட முகத்தில், இன்னும் நிறைய கண்டஸ்டண்ட்டோட முகத்தில் இவங்களா என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கலக்கம் தெரியுது. ஸோ இன்றைக்கு பயங்கரமான ஒரு எபிசோடாக இருக்கும்னு நான் நம்ம நம்புகிறோம், பார்க்கலாம் என்ன நடக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். டேக் கேர், பை பை.